சென்னை செல்ஸ் தீபாவளி வந்தாச்சு சந்தோஷம் புதுசாச்சு லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின் ஹாய் இந்தியர்களே சொல்றா நேயர்களே வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 6 டே 18 ரிவ்யூ பண்ண போறோம் எல்லா பைலவன் சார் பார்த்து பார் அப்படிங்கற நம்பிக்கையில வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப சூடான நாள் தான் சார் சொல்லணும் ஏன்னா ஒரு வாதம் கரெக்டா இருக்கும் நான் ஒரு கரெக்டான கேள்வி கேட்கிறேன் உங்க தரப்புல என்ன பதில் சொல்லணுமோ சொல்லுங்க அசீம் பண்ணது தப்பா ரைட்டா முழுக்க முழுக்க தப்பு அதாவது போட்டியில விதிமுறைகளுக்கு மீறா நடந்தது மட்டும் இல்லாமல் சத்தம் போட்டு பேசினா பொய் உண்ணாயா உண்மையாயிருமா சத்தம் போட்டு பொய் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் நல்லா தெரியுது அதாவது ஒரு பெண்ணுங்கிறது கூட தெரியாமல் இப்படி தனலட்சுமி தள்ளி விடுறது எனக்கு உண்மையிலே வருத்தமாக இருக்குது ஏன் அவரை விட்டு அவருடைய மனைவி பிரிஞ்சாங்க அப்படிங்கும்போது இவருடைய முரட்டுத்தனம்தான் காரணமாக இருக்கு எந்த இடத்துலையும் ஒரு மனிதாபிமானத்தோட அவர் பேசவே இல்லை வாயா போயா போடி யாருமே இப்படி பேசலை அது இன்றைக்கி எனக்கு உண்மையிலே அசீம் மேலே ரொம்ப கோபம் கோவம்னா அப்படி இப்படி கோவம் இல்லை ஏன்னா ஏற்கனவே விக்ரமன் அவரை பற்றி ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் ஞாபகம் இருக்கா போன எபிசோடில் அசீம் வில்லனை நடித்தார் இந்த எபிசோடில் கதானே நடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம ஷெரீனாவெல்லாம் தூக்கிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆனால் இந்த தடவை சாவு வீட்டில் பிணமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு அசீம் ஸோ எங்கே இருந்தாலும் நான் தான் மெயினாக தெரியணும் அப்படின்னு சொல்ல வரீங்க அந்த மாதிரி அதான் உண்மை இல்லை சார் அவர் பண்ணதிலே ரொம்ப தப்பான ஏன்னா அந்த பொண்ணை வந்து அப்படி ஒரு இடத்துல தள்ளி விடுறது அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி வாக்குவாதம் பண்ணுறது போடின்னு நீங்கள் தனலட்சுமியை சொன்னது ஏன் அமுதமானே வாயா போயா அரப்பைத்தியம் அதெல்லாம் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அதாவது தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேரும் பேசிக்கிறது வேற கேமரா இருக்குது இது ஒரு விளையாட்டு ஒன்றை மற்றவங்க பார்க்குறாங்க ஒன்றை பற்றி மற்றவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்களா இல்லையா ஏன்னா எனக்கு லூஸ் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன் இவர் அரப்பைத்தியம் இவர் போய் அமதுவானே அரப்பைத்தியங்கிறது ஆமாம் அதுதான் இன்னைக்கு அது கூட சப்போர்ட் பண்ணுறது லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஏடிக்கே அந்த மணி அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது இந்த விஷயம் தெரியும் ஆமாம் தனலட்சுமி தள்ளி விட்டது அசீம் தப்பு தான் அதே மாதிரி ஷெரீனாவும் அசீம் தள்ளி விட்டு தப்பு தான் ஷெரீனாவும் ஏடிக்கேயும் தான் அசீம் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறாங்களே தவிர அசீம் எப்போவாவது நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காரா இல்லை தப்பு பண்ணவன் தன்னுடைய தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்புகளோட வருத்தம் தெரிவிக்கணும் அதை பற்றி சிந்தனையே இல்லாமல் இருக்கிற அண்ணியா சார் இவர் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் சாரியும் கேட்டால் அது எப்படி சார் ஒத்துப்போம் ஏன்னா ஒரு பொண்ணை ட்ரீட் பண்ணுறது தான் ஒன்று இருக்குது நீ என்ன தான் கேம் விளையாடு அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க கேமில் நான் ஆம்பளை உங்களெல்லாம் பார்க்க மாட்டேன்னு அதுக்காக அந்த இடத்துல பிடிச்சி தள்ளி விடுறது ரொம்ப ரொம்ப ஒரு முரண்படாத ஒரு விஷயம் தான் கீழே இறங்கி அவர் அப்படியே தள்ளுறது அசல் அசல் கோளர் இப்படி தள்ளிட்டு இருக்காரு அதெல்லாம் வந்து ஏற்புடையதில்லை அதே மாதிரி ரொம்ப கொடுமை என்னென்னா அது நான் இன்னும் கீழே இறங்கி சொல்ல மாட்டேன் ஏன்னா சபநாகரிங்கிறதையும் நான் சொல்லலை அந்த ஷெரீனா வந்து இப்போ அந்த பொம்மையை கீழே வச்சு முதல்ல அந்த பொம்மையை அந்த தொட இடுக்களை வச்சு பண்ணதே தப்பு ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா அசீமுக்கு ஷெரீனா தான் ஷெரீனாவுக்கு அசீம் தான் நீ இந்தமாதிரி வச்சுக்க நீ யாரும் உன்ட்ட டச் பண்ண மாட்டாங்க இருந்திருக்கலாம் ஆனால் கெட்டிக்காரதமாக மயிர் அந்த மயிர் இலையில் கண்ணிவுக்கு நேரத்தில் டபக்கு அடிச்சுட்டாரு அமுதவனே அதுக்கப்புறம் பார்த்துக்க அது அந்த பொண்ணை பிடிச்சி அப்படி தள்ளிட்டு மேலே உட்கார்றது அப்போ அந்த பொண்ணுக்கு உடம்பு இல்லையான்னு அமுதவன் கேட்டார் அதான் உண்மை ஏன்னா அது வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அமுதவனை கேட்குறாரு இது மட்டும் தப்பு இல்லையான்னா அப்போ கூட உள்ளே வரலையே முன்னால் வரலையே பண்ணு பண்ணு ஆமாம் அவர் வந்து மனிதாபிமானத்தை தாண்டி ஒரு அரக்கன் மாதிரி நடந்தோ சரி அப்போவாவது பரவாயில்ல அந்த பொண்ணு சரினா ஐயோ வலிக்குது விடுறான்னு சொல்லணும் இல்லையா தான் கேட்குறேன் இப்போ இப்படி பார்க்குறவங்கலாம் வியூவர்ஸ் அவ்வளோ பேர் பார்க்குறாங்க இந்த ஷோவில் ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை பெண்களை போட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க சார் கண்டிப்பாக இவ்வளோ ஒரு அப்யூஸ் பண்ணுறாங்க அப்யூஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்குது ஒரு பொண்ணை போட்டு அப்படி உடம்பு சரியில்லை அழுத்திட்டு இருக்காரு ஒரு கேமுக்காக ஏன் விட்டு கொடுத்து போகிறது என்ன உண்மையிலே பிக் பாஸ் வந்து ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக பார்க்குறாங்க ஏன்னா பெண்கள் தான் இந்த மாதிரி பொழுதுபோக்கு விஷயங்களை பார்த்துட்டு இருக்காங்க ஆண்களுக்கு வெளிவேலைகள் இருக்கும் அப்படி இருக்க சமயத்தில் பெண்களுடைய ஓட்டு சுத்தமாக அசிமு கிடைக்காது பண்ணுறதே நிறைய தப்பு முன்னே போடி வாடின்னு பேசிகிட்டு இருந்தார் இந்த வாட்டி இப்படி பண்ணுறாரு இதுக்கெல்லாம் அதான் கேட்குறேன் எப்பயுமே இதுக்கெல்லாம் பதில் கிடையாதா இந்த மாதிரி ஒரு விஷயம் உள்ளே பண்ணிகிட்டு இருக்கார் ஒரு ஆள் இல்லை ஆனால் பிக் பாஸ் வந்து அதில் ஜட்மெண்ட் கரெக்டாக கொடுத்தாரு முதல்ல வந்து நீங்கள் ரெண்டு பேரும் அசலும் இன்னொருத்தர் போங்க ஏன்னா அந்த பொம்மையை தூக்கி போட்டது தெரிஞ்சு போச்சு பிக் பாஸ் அதாவது நடந்தது என்னென்னா மணிகண்டன் தான் முதல்ல தப்ப ஆரம்பிச்சது பொம்மையை எடுத்து கொடுத்தாரு முதல்ல பொம்மையை எடுத்து பாஸ் பண்ணக்கூடாது அதை எடுத்து அசல் உள்ளே வச்ச உடனே கோபத்தில் தனலட்சுமியை தூக்கி வெளியே போட்டு அப்போ தப்பு எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு மணிகண்டன் தான் ஆரம்பிச்சிருக்கு ஆனால் மணிகண்டனும்
அசீம் பாணியிலேயே எமோஷனல் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் ஆனால் கத்திக்கிட்டு கேமரா தெரியாமல் அங்கேயே உள்ளே போறாரு. நான் நோட் பண்ணேன், அசீம் கரெக்டாக எல்லாரும் காரணம் பண்ண வரும்போது அவங்க ஏடிக்கேவும் மணியும் நவுந்துட்டாங்க. அப்புறம் கரெக்டாக விக்ரமன் மட்டும் மாட்டும் போது எல்லாரும் வந்து பேசுறாங்க. முதல்ல விக்ரமன் தனியா பேசிட்டு இருக்கும்போது அவ்வளோ பேர் மகேஸ்வரி உட்பட எல்லாரும் வந்து இது டார்ச்சர் பண்ணாங்க. இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி, அந்த பொண்ணு சொல்லுது, மகேஸ்வரி தனலட்சுமி சொல்லுது, இந்த மாதிரி வந்து அக்கா எங்க வச்சு கையை தள்ளுறான் தெரியுமா, அந்த மாதிரி இருந்தா எப்படி நான் என்னால சும்மா தள்ளுறது பார்த்துதான் சார். அது உண்மையிலே தனலட்சுமி ஓரளவு அந்த தாங்குற சக்தி இருந்தாலும் இதே மற்ற பொண்ணு போகும் பொழுந்துருக்கும் அந்த ஷெட்டே இருக்கும் சார். ஓ நேத்து வந்து சரினா விழுந்தாங்கல்ல, தனலட்சுமி தான் விழுந்துச்சு, அவளுக்கு தான் அடிபட்டுச்சு. இன்னைக்கு நம்ம நேத்து சொன்னது இந்த தடவை விக்ரமன் கரெக்டா சொன்னார், ரெண்டு பேரும் தான் விழுந்தாங்க, அது வந்து ஒரு ஆக்சிடென்ட், உண்மையில ஆக்சிடென்ட், யாருமே தள்ளி விடல. அதுதான் நம்ம நேத்து சொன்னது, அதை சொன்ன யாருமே ஒத்துக்க மாட்டாங்களே. அதுதான் கேக்குறேன், இவ அசீம் ஒத்துக்க மாட்டாரு. அதை விட கொடுமை சரினா, என்ன தள்ளி விட்டா, என்ன தள்ளி விட்டா, அது என்னது தெரியாம ஏன் இப்படி போய் பேசுறாங்கன்னு. ஏன் உள்ள வந்து டாக்டர் ஸ்ட்ரக்சரே கொண்டு வர மாட்டாங்க? ஆமாம், அதான் உள்ள ஸ்ட்ரக்சர் இருக்கிற நம்ம அசீம் யார் வேண்டாம், நோனோ ஸ்ட்ரக்சர், நான் எந்த பொண்ணாலும் தூக்குவேன் ஜெய்ஜாண்டியை தூக்கிட்டு போறாரு. ஆமாம், எப்போ மைக்கு உழுவாங்கன்னு காத்துட்டு இருக்காரு தெரியல. ஆனால் அவர் அவ்வளோ எல்லாத்துக்கும் டேக் கேர் பண்ணுறாருனா ஒரு பொண்ணை இப்படி தள்ளுறதும் தப்பு தானே, அதை அவர் தெரியணும்ல. அதை விட நடிப்பு ரெண்டு பேருமே நடிக்கிறாங்க. சரி நான் எப்போ பார்த்தேன், எங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சார், எனக்கு உடம்பு சரியில்லை சார், ஒளிச்சு வைக்கிறது, அப்புறம் ஓடுறது, அப்புறம் டப்புன்னு உளுந்துறது, உள்ளுக்குள்ளேயே யாராவது தூக்க மாட்டாங்களா படுத்துக்கிறது, அப்புறம் பெட்ல போய் போத்திட்டு படுக்கிறது. அந்த அந்த போட்டியில கலந்துக்கிடும் போது ஓடும்போது உனக்கு தோணலையா? அதுக்கப்புறம் வேற யாரும் போல, இன்னைக்கு இன்னைக்கு மட்டும் சத்தம் போடவே இல்லை, யாரும் அசிங்கம் வந்து நீங்க பார்க்கவே இல்லைன்னு அவர் மட்டும் பக்கத்துல மட்டும் இப்படி நடிக்கிறாரு. ஆமா, அதான் கேக்குறேன். சாரி, ஒண்ணும் இல்லப்பா, அது என்ன ரெண்டு பேரும் எனக்கு இது பண்ண தப்புக்கு சப்போர்ட் பண்ணுற மூணு பேர் வரும்போது தான் சார் எனக்கு காண்டா இருக்கு. எப்படின்னா தன மகேஸ்வரி ஒரு பக்கம், மணி ஒரு பக்கம், ஏடிக்கு ஒரு பக்கம், இதுதான் ரைட்னு பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக முதல்ல என்ன, சரி அந்த பொண்ணுக்கு மயங்கி விழுந்துறாங்க, நீ தூக்கிட்டு போனீங்க, ஓகே, அப்போ ஒரு பொண்ணுக்கு டேக் கேர் நீ பார்த்துக்கிறேன்னா, இன்னைக்கு அந்த பொண்ணை பிடிச்சி இப்படி தள்ளிட்டு போறியே, அது உனக்கு தப்பா தெரியல. அதை விட கொடுமை, அதாவது எங்க ஊர் சொல்லுவாங்க எருவும் அப்படின்னு பிடிச்ச அவங்க என்ன அர்த்தம் அது? அது அது இதுக்கு கண்டிப்பாக வந்து இந்த குறும்படத்தில் இல்லை கமல் சார் ஏதாவது ஒரு இல்லை இந்த இடத்துல அசீமுக்கு ஒரு நல்ல தண்டனை கிடைக்கும். நாம் அப்படி தான் சார் நினைக்கிறோம், ஆனால் கொடுக்க மாட்டுறாங்க. இல்லை, பார்வையாளர்கள் ஓட்டு இந்த இடத்துல கண்டிப்பாக உண்டு. அதாவது போன இடவை உள்ள போட்டி வேற, அண்ணன் தங்கன்னு சமாளிச்சிட்டார் உலகனை, இந்த தடவை அண்ணன் தங்கன்னு சமாளிக்க முடியாது. ஏன்னா எல்லாரையும் இப்படி தள்ளிட்டு விஷயங்கள், அதுமே எல்லாரும் கீழே விழுறது போகிறதெல்லாம் வந்து ஒரு அநாகரிகமாக இருக்குது. அதாவது பெண்கள் ஸ்போர்ட்டிவாக இருக்கலாம், என்னதான் இருந்தாலும் பெண்கள் ஸ்போர்ட்டிவாக இருக்கலாம், ஆனால் ஆண்கள் அதில் கொஞ்சம் விட்டு கொடுத்து கண்டிப்பாக அந்த ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாமல் இருக்க ஒரே ஆள் வந்து அசீம். ஆமாம், உள்ளே இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கணும், அவங்க கூட அந்த போட்டிகளும் போடணும். அதே மாதிரி இன்னொன்று சார், சிவினுக்கு வந்து அவங்கள இமிட்டேட் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை வந்து மணியும் அசீமும் பண்ணாங்க சார். ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் தான், அவங்க உள்ளே வராங்க, இவ்வளோ தூரம் போராடி உள்ளே ஒரு கண்டஸ்டண்ட்டாக வராங்கன்னா அவங்கள வெல்கம் தான் முக்கவாசி பண்ணமே ஒழிய அவங்களுமே இமிட்டேட் பண்ணி காட்டுறது அதெல்லாம் ரொம்ப தப்பான சார். தப்பு இல்லை, அது பெரிய பாவம். ஏன்னா அவர்கள் வந்து ஆண்டவனுடைய படைப்பில் ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு, ஆண்டவனே தப்பு பண்ணது தான் அந்த தவறு, அதை நீ ஏன் பெருசாக காமிக்கிற? நீ ஒரு ஆண், உனக்கு அந்த எல்லா உடலமைப்பு எல்லாம் இருக்குது, அவங்களுக்கு அது இல்லை, அப்படி இருக்கும்போது உனக்கு இறக்க வரணுமே தவிர கிண்டல் பண்ணுறதுங்கிறது அநியாயம். அதே மாதிரி இன்னொன்று, கீழே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸே சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சரினா வந்து நடிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னா உன் கேமில் நீ அத்தனை பொம்மையை எடுத்து நீங்கள் வச்சுட்டு அது மேலே அதனால கொடுமைங்க. அந்த அசீன் வந்து அவன் மேலே விழுந்திருக்கும் போது நீங்களே குசும்பு பண்ணா அந்த இறக்கம் போயிருவேன், குசும்பு நினைப்பாங்க. அது தவறு. அசீம் அவரோட விஷயங்களை பண்ணும் போது மட்டும் அவருக்கு தீர்ப்பு அவர் சாதமா எடுத்துக்கிறாருன்னு தோணுது, உங்களுக்கு எப்படி சார்? அசீமை பொறுத்த வரைக்கும் அவர் யார் சொல்றதையும் கேட்கற மாதிரி இல்லை, அவர் சொல்றத மத்தவங்க கேட்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா அவர் தப்பு தப்பா சொல்றாரு, எப்படி கேட்க முடியும்? அமுதவாணன் பேசும்போது அப்படி ஏதோ ஒரு, ஆனா அமுதவாணன் இன்னைக்கு பயங்கர காமெடி பண்ணாரு, சண்டையிலே காமெடி பண்ணாரு. அதாவது அதான், அதாவது துக்கம் வரும்போது சிரிக்கணும்னு சொல்லுவாங்க, சோகம் வரும்போது சிரிச்சாங்க, அதே மாதிரி ரொம்ப உசுப்புறாரு அமுதமான கையெல்லாம் அடிக்க பாக்குறாரு. அப்படின்னா மெதுவா மெதுவா அதாவது அதெல்லாம் வந்து
ஒரு பெரிய அதுக்கு ஒரு தனி இல்லை உண்மையில் அந்த கோவத்தில் அவரோட குணங்கள் வெளியே வருதுன்னா இவர் அதோட பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது சார். ஏன்னா அந்த பர்சன் அவர் எப்படி இன்னைக்கு அமுதவாணனை அசிம் அடிச்சிருவாருன்னு நினச்சேன். ஆனால் அது அப்படியே காம் டவுனாக காமெடியை மாற்றி விட்டார் அமுதவாணை. அடிச்சிருந்தாருன்னா இன்னும் பெரிய ப்ராப்ளம். ஆனால் அதேமாதிரி போகும்போது சாரி அப்படின்ட்டு ஒரு வார்த்தை எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் கூட வந்து சேரி கேட்கல. அமுதவாணன் அப்படி கிராஸ் பண்ணும்போது சாரின்னு சொல்லிட்டு போகிறார். அவர் அதை கண்டுக்கவே இல்லை. விக்ரமன் இன்னைக்கு வந்து சிவின் சார்பாகவும் தனலட்சுமி சார்பாகவும் பேசினது உங்களுக்கு எப்படி சார் பட்டுச்சு? இல்லை அவர் வந்து எல்லாரும் மகாலட்சுமி கூட நீங்கள் பயசாக பேசுகிறீங்க, அதுமாதிரி அசிம் என்ன சொன்னால் நீ வந்து பொம்பளைக்குனா அவர் உருகிடுவார் அப்படின்னு பிளேம் பண்ணுற மாதிரி பேசுகிறார். நான் பயாஸ் உள்ளவன் தான், நியாயமானதுக்கு நான் பயாஸ் இருப்பேன், நல்லதுக்கு தான் பண்ணுறது தான், யாரையும் சப்போர்ட் பண்ணுவேன். நீ தனலட்சுமியை தள்ளினது தப்பு, அதில் தான் நான் இருக்கேன், அதில் நான் பயாசாக இருக்கேன், அதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்டார். நியம் ஆனால் அந்த அதில் இன்னொரு வார்த்தை தப்பான வார்த்தை என்னாச்சுன்னா இங்கே அரசியல் பண்ணாதுன்னு டப்புன்னு ஏடிக்கு ஒரு வார்த்தை விட்டார். ஓ சரி, உடனே நீ அரசியல்வாதியும் பேசாதானே சமாதானம் வந்துருச்சு. ஆமாம், ஏன்னா அது பெரிய விஷயமாயிரும். ஆமாம், அது அமுதவாணனே சொன்னார் இது தப்பு அசிம், வெளியில் நடக்கிற அவங்க பண்ணுற விஷயங்களே நீ உள்ளே வந்து பர்சனலாக பேசக்கூடாதுன்னு. ஆமாம் கரெக்டு தான், அது பற்றி விதிமீறல் தானே. அப்போ இன்னும் எவ்வளோ ஏடிக்கைக்கும் அதில் மரியாதை குறைஞ்சிது, அசிமுக்கும் மரியாதை குறைஞ்சிட்டு. ஏன்னா அப்படி பார்க்க போனால் திருப்பி அசினை அசிம் கேட்கறதுக்கு விற்கிறவனுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கண்டிப்பாக சார், ஒரு பெண்ணுக்கு வந்து அங்கே இது இல்லை, ஃப்ரீடம் இல்லை, அது இல்லாமல் அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு இல்லைன்னு அசிம் தான் எல்லாத்துக்கும் உணர வைக்கிறாரு. அசிம் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது. ஆமாம், ஆனால் விக்ரமன் வந்து நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணார் எல்லாத்தையும், அதை அவங்க யாரும் ஏற்றுக்கிற மாதிரி கேட்டாங்க. நேற்று ஏன் நீங்கள் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நேற்று ஆக்சிடெண்ட், ரெண்டு பேருமே விழுந்தாங்க. ஆனால் இன்னைக்கு தெளிவாக அந்த பொண்ணை இப்படி தள்ளி விட்டு நீ போனது தப்பு. அவள் வாடி போடின்னு எப்படி பேசுவையோ? ஆனால் எப்போவுமே சண்டைக்குழியாக நிற்கிற தனலட்சுமி இந்த பாருங்க அவர் எப்படி பேசுகிறார், எப்படி பேசுகிறாருன்னு பேசிய தவிர அசிம் அளவுக்கு இறங்கி தனலட்சுமி பேசவே இல்லை. அந்த விஷயத்தில் சேஃப்கார்ட் பண்ணிட்டு அந்த கோபத்தை அடக்கிருச்சு. அதுவும் ஒரு போன எபிசோட முந்தைய எபிசோட்லாம் அப்படி கட்டிச்சு குறற மாதிரி சண்டை வரும், அன்னைக்கு பேசாமல் இருந்துச்சு. பாவம் சார், தனலட்சுமியை போட்டு அவ்வளோ திட்டு, வேற எந்த பொண்ணையாவது அசிம் இப்படி திட்டிருந்தா அந்த பொண்ணுங்க சும்மா இருக்குமா? ஏன் ஆயிஷா பிடிச்சி அப்படி திட்டினாங்க, ஆனால் ஆயிஷா பதிலுக்கு பேசிச்சா? ஆனால் இந்த பொண்ணை போட்டு அப்படி திட்டி அப்படி என்னென்னமோ என்னென்னமோ பேசினாங்கல்ல, அந்த பொண்ணை போய் அப்யூஸ் பண்ணுற மாதிரி கை வச்சு தள்ளி விட்டு அந்த பொண்ணு இன்னும் அமைதியாக தான் இருக்குது. ஆனால் குவின்சி சில இடத்துல சமாதானம் பண்ண போனாங்க, போன இடத்துல அதை யாரும் ஏற்றுக்கல. அப்புறம் இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன் சார், கரெக்டாக வந்து அசீமுக்கு வந்து சப்போர்ட்டிவாக மணியும் ஏடிகே மகேஸ்வரி எல்லாம் வந்துடுறாங்க. ஆனால் இன்றைக்கி விக்ரமன் தனலட்சுமிக்கும் சிவினுக்கும் சப்போர்ட் பண்ணும்போது கூட யாருமே வரல அப்படின்ற மாதிரி ஒரு காணொலி. இல்லை அந்த குரூப்பில் அந்த மகேஸ்வரி அசீம் ஏடிகேலாம் ரொம்ப ரஃப் அண்ட் டப்பாக நம்ம குரூப்பில் இருக்கவங்க தப்பு செஞ்சாலும் உங்களை சப்போர்ட் பண்ணுங்கிற உணர்வு இருக்காங்க. ஆனால் இங்கே அமுதவாணனோ இல்லை மைனாவோ மற்றவங்களோ அவங்கவுங்க சண்டை போட்டுக்கிட்டு நம்ம கண்டுக்காமல் இருக்கோம். அந்த குரூப் பொசிஷன் வந்து அங்கே ஜாஸ்தியாக இருக்குது, அங்கே குரூப் பொசிஷன் கம்மியாக இருக்கும். ஏன்னா நியூட்ரலாக இருக்கவங்களும் இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க, ஜனனியோ மற்றவங்களோ ஒன்றும் பேச கண்டிப்பாக. அதேமாதிரி ஜனனியும் இன்றைக்கி வந்து அந்த ஃபைட்டிங்கில் நல்லா பேசிச்சாமா கரெக்டாக அந்த மாதிரி. சரி, விக்ரமனுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலையே, அசீமுக்கு இதுமாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க, விக்ரமை சப்போர்ட் பண்ணலையேன்னும் போது ஹீரோ என்ட்ரி மாதிரி கரெக்டாக அமுதன் வந்து தெளிவாக பாயிண்ட் அசீமை வச்சு வச்சு காரணம் பண்ணலாம் சார். அந்த ஒரு பாயிண்ட் நல்லா நச்சுன்னு இருந்தது தான் நான் சொல்லுவேன். அதாவது ஜிபி முத்து இல்லாத குறைய, ஜிபி முத்து எப்படி நடுவராக சில விஷயங்களை சொல்லுவாரோ அதை இந்த இடம் அமுதவாணன் கரெக்டாக பண்ணார். கரெக்ட், ஜிபி முத்து இல்லைங்கிற குறையத்தான் இன்றைக்கி அமுதவாணன் கரெக்டாக பண்ணார். ஏன்னா அமுத ஜிபி முத்து இருக்கிற வரைக்கும் அமுதவாணன் அப்படி ஒரு காமெடினை தான் காமிச்சிக்கிட்டேன். இந்த இடம் ஒரு ஜென்டில்மேனை கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அவர் கரெக்டாக லிட்டில் பிட்டாக அந்த கரெக்டாக நியாயத்து பக்கம் நின்றுட்டு என்னென்ன பேசுறது அப்படி அதிகமாகவும் போகாமல் இதுவும் இன்டர்மீடியேட்டாக நினைக்கிறாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அவருக்கு மக்களோட வரவேற்பு நிறைய இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு அசீம்ன்ற ஒரு கேரக்டர் உள்ளே இருக்கும்போது யாருமே மற்றவங்களாம் ஹீரோவாக தான் தெரியுவாங்க. அதேமாதிரி மகேஸ்வரியும் இவங்க சைடில் சப்போர்ட் பண்ணாலும் நடுநிலையாக தான் எல்லாமே இருக்காங்க. அதாவது இந்த பக்கம் விக்ரமன் மைனா நந்தினி மகேஸ்வரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூட்ரலாக தான் இருக்காங்க. தன்னுடைய ஆளுக்கு உதவணும், இப்போ அந்த குரூப்பில் இருக்கிற மாதிரி உள்ள ஒரு வெறித்தனம் இந்த குரூப்பில் இல்லைன்னு தான் சொல்லணும். கரெக்டாக இது எல்லாத்தையும் பண்ணிவிடுவார், பண்ணிவிட்டு வந்து சாரின்னு கேட்பார் அசீம். நீ கரெக்டாக சரின்னு வந்து அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க, பெட்டில் வந்து படுத்துட்டு இருந்தாங்க, படுத்துட்டு இருக்கும் போது என்னால் தான் சாரின்னு. ஆனால் ரெண்டு பேரும் நல்லா அடிக்கிறாங்க, அதுதான் அவர் ரொம்ப சோகமாக. ஆமாம், அதே மாதிரி அந்த அம்மா புத்தம் எப்போ பார்த்தாலும் போத்திட்டு படுத்துருது. அப்படி கவனி படுத்துட்டு இருக்கலாம்ல, எது கேமுக்குள்ளே வரணும்? அதே மணியை கேட்டார், அவ்வளோ பாடி வீக்காக இருக்கவங்க எது கேமுக்குள்ளே வரணும்னு. கரெக்டு தானே சார். இப்போ நீங்கள் ஒரு நடுவராக இருக்கீங்க, நீங்கள் கரெக்டான ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற இடத்துல இருக்கும்போது அசீமுக்கு என்ன தீர்ப்பு சார் கொடுப்பீங்க? அடுத்த இடம் வரும்போது டேங் அதில் அசீம் பேர் இருக்கும்,
கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம கணிப்பு தவறாது. ஏன்னா உலகநாயகன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு எந்த அளவுக்கு அத்துமீறல் விதிமீறல் அசிம் பண்ணிகிட்டு இருக்காருன்னா. அப்புறம் அவங்க எல்லாருமே பாய்சன் ஆயிடுவாங்க, பார்க்குறவங்களும் என்னது அப்படின்னு அந்த தவறான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதனால் கண்டிப்பாக அசிம் அடுத்த தடவை வெளியே போகாது. இது 6வது பிக் பாஸு, அதனால 5 பிக் பாஸ் எப்படி இருக்குன்னு அவர் பார்த்துருப்பாரு. ஸோ இப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு கேட்டகரியும் கேமராலாம் பார்ப்பாங்க, மக்கள் இந்த மாதிரியெல்லாம் நம்மளை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம கொஞ்சமாவது ஒரு உண்மையாக இருக்கணும் அப்படின்ற தாட்டே அவருக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். இல்லை அவ்வளோ மன்னிப்புங்கிறது ஜட்ஜி ஒரு இடம் மன்னிப்பு, ரெண்டாவது மன்னிப்பு இல்லை, தண்டனை தான். கரெக்டான ஒரு பாயிண்ட் தான். அப்போ கமல் சார் குறும்படத்தை போட்டு காமிச்சிட்டு தான் தனலட்சுமி கேட்ட குறும்படத்தையும் போடுவார். அதே மாதிரி இந்த ஒரு வாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாருன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக. உங்களோட சப்போர்ட் யாருக்கு, அசீம் அந்த கேட்டகரியில் இருக்க டீம்கா, இல்லை விக்ரமன் அமுதவாணன் இருக்க டீம்கா? இல்லை நம்முடைய ஆதரவு வந்து கண்டிப்பாக விக்ரமன் டீம் தான். ஏன்னா அவங்க எல்லாருமே காட்டு கத்தல் போடுறாங்க, ஆனால் அவங்ககிட்ட நியாயமோ ஒரு தன்னடக்கமோ இல்லை. கண்டிப்பாக அந்த பொண்ணை மட்டும் பர்டிகுலராக வந்து திட்டினது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமாக தான். இல்லை அது புலனாயன் சொல்லுவார், அது அசீம் சொல்கிறது பொய்யே. கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி மக்களே, இங்கே நடக்கிற ஆனஸ்டான ரிவ்யூவில் நாங்களும் கரெக்டான ஒரு பதில் தான் சொல்லியிருக்கோம். என்ன இருந்தாலும் கேம் எப்படி வேணால் விளையாடலாம், ஆனால் இப்படி தான் விளையாடணுன்றது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஒரு பொண்ணை இப்படி தள்ளி விடுறது, இந்த மாதிரி திட்டுறது, ஒரு பொண்ணை மட்டும் பர்டிகுலராக வச்சு பேசுறது, டிரான்ஸ்ஜெண்டரை வந்து கிண்டல் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். என்ன இருந்தாலும் அசீம் பண்ணது ரொம்ப தவறான ஒரு விஷயம் தான் நாங்களும் முன்வைக்கிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், இது பிக் பாஸ் சீசன் 6 Day 18 ரிவ்யூ பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை நாங்கள் ஆனஸ்ட்டாக வெல்கம் பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ, எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், இவங்க பண்ணது தப்பு ரைட்டுன்னு தாராளமாக கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், நாளைக்கு அதை வாசிக்கிறோம். ஸோ அண்டில் தென், பை ஃப்ரம் விஜய் ஈவா. இந்த முறை நம்முடைய விவாதத்துக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதனால் கமெண்ட் கொடுத்த நேயர்களுக்கு மிக்க நன்றி, தொடர்ந்து ஆதரவு தருங்க. தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. Thank you.